என்ன செய்வ? பயங்களுக்கு பாட்டி வைப்பேன். கோபப்படணும்னு ஆசைப்பட்டானுவ, கூட்டிட்டு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். டேய் டேய், ஊருக்கு என்ன பண்ணுவேன்னு கேக்கறல. ஊருக்கா? ஊருக்கு நான் பதவிக்கு வந்தா ஊர் மக்கள் எல்லார அக்கௌண்ட்லயும் 12,000 பணம் போட்டு விடுறேன். பெருசுங்களா, எலெக்ஷன் முடியதுக்குள்ள எவனா மண்டே புட்டிய கொன்னுருவன் பாத்துக்க. நம்ம சாதி ஓட்டு ஏதாவது ஒண்ணு தெக்கூருக்காரருக்கு விழுந்துச்சு, அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். நம்ம 340, அவனவளும் 340, ரெண்டு பேரும் சமமா இருக்கும். ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் தேவையா? எங்க இருந்து போய் பிடிக்குது? ஒரு வழி உண்டு. தெக்குருதானா வடக்குருதானா? இது ரெண்டும் கிடையாது. இது ஒரு மாதிரி பொது பொதுவா என்ன செஞ்சாலும் நாம அதுக்கு சமமா செய்யணும். நீ சொல்லு, உன் ஓட்டுக்கு எவ்வளவு கேட்கலாம்? ஒரு 10,000. அவன் ஓட்டுக்கு 1,00,000. என் சொத்துல பாதி எழுதி வைக்க. படிக்க தெரியாதுல அவனுக்கு. இது வரைக்கும் நாங்க செஞ்சதுக்கே அவன் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு தெக்குற திரண்டு வரும் சொல்லிட்டேன். யாரியா நீ? மண்டேலா சலூன் வச்சிருக்க. என்னது, எந்த அடையாள அட்டையுமே இல்லையா? இல்லங்க. ஏயா, நீ இந்திய குடிமகன் தானே, நான் எப்படி நம்புறது? இவனை பார்க்க என்ன அமெரிக்க குடிமகன் மாதிரி இருக்கு, இந்திய குடிமகன் தாங்க, நம்புங்க.